ஜானகி, எந்த வார்டுன்னு சொன்னாங்க? தெரியலையே. ஐயோ, இந்தப்பா. சேஞ்ச் இல்லை மேடம். உங்ககிட்ட மீதி கேட்டாங்களா? நீயே வச்சுக்கோ. ஏண்டி இப்படி ஓடி வர? உன்னை யாருமா இங்க வர சொன்னது? நீ எங்கடி போய் தொலைஞ்ச? எவ்வளவு நேரம் உனக்கு போன் ட்ரை பண்றது? எனக்கு போன் பண்ணது இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த? டாக்டர் உன்கிட்ட என்ன சொன்னாரு? பிரஷர் இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரா இல்லையா? வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு இப்ப எதுக்குமா இங்க வந்த? இங்க வந்து அவசியமா பாத்தே ஆகணுமா? ஏண்டி, உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணாங்க, அது தெரிஞ்சு எப்படி பார்க்காம இருக்கிறது? போன் வேற பண்றானுங்களா? நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தும் போன் பண்ணிருக்கானுங்க. அவனுங்களுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. அதோ மாப்பிளையே வராரு. திவ்யா வீட்ல வந்திருக்காங்கடா, வா. ஆ, வாங்க ஆண்டி. வாங்க பாட்டி. நீங்க தான் ஃபோன் பண்ணதா? ஃபோனா? யாருக்குங்க? அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க தானே அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? ஏய், மாப்பிள்ளை பண்ணலடி, சம்பந்தி அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? ஏ திவ்யா, என்னடி ஆச்சு உனக்கு? இல்ல பாட்டி, அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்களான்னு கேட்டேன். அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னா எல்லாரும் பார்க்க தானே வருவாங்க. என்னது, மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஓ, இப்போ எல்லாரும் அதுக்குதான் வந்திருக்கீங்களா? ஆமாண்டி, சம்பந்திக்கு ஹார்ட் அட்டாக்னு போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க வராம இருக்க முடியுமா? அதுக்குதான் கூட்டிட்டு வரலான்னு பாக்க வரலையா? வாங்க, அப்பாவை பாக்கலாம். போலாம் மாப்பிள்ள. எந்த வார்டுல வச்சிருக்காங்க? ஐசியு பக்கத்துல, எமர்ஜென்சி வார்டுல இருக்காங்க. ஐசியுக்கு பக்கத்துலயா? ஐயோ, ஐசியுல தானே சத்யா இருக்கா? அந்த வழியா போகும்போது அம்மா சத்யாவை பார்த்துட்டா என்ன பண்றது? இப்போ இது அம்மாக்கு தெரியாம எப்படி சமாளிக்கிறது? மாப்ள, நான் உங்களை அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன், நீ இதை போய் டாக்டர்கிட்ட கொடுத்துரு. சரி மாப்ள. அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு மாப்ள? நல்லா இருக்காரு ஆண்டி, மைல்ட் அட்டாக் தான், பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாரு. வாங்க, போய் பார்ப்போம். வாங்க. மெது பாபா உக்காரு.
ஐயோ, ஐசியூல தான் சத்யா இருக்கா. அம்மா வேற வெளியில உட்காந்துருக்காங்க. யாராவது கதவை திறந்துட்டா உள்ள சத்யாவை அட்மிட் பண்ணிருக்கிறத அம்மா பாத்துருவாங்களே. என்ன பண்றது? அம்மா, மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, இங்க வந்து உட்காந்துருக்க. வாமா, போய் அவரை பாக்கலாம். ஏய், அவதான் மயக்கமா இருக்கேன்னு சொல்றால, அதுக்கப்புறமா வான்னு கூப்பிடுற. ஏண்டி இங்க உட்கார்ந்தா என்ன? அது ஒன்றும் இல்லை. அது எங்க அப்பாவை பொறுமையா பார்க்கலாம், கொஞ்ச நேரம் ஆன்ட்டி ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா, அங்க தண்ணி இருக்கு, அங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ணா எல்லாம் சரியாயிடும். வாங்க. இல்லடி, என்னால முடியல. ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? போய் தண்ணி எடுத்துட்டு வராம அங்க தண்ணி இருக்கு வான்னு கூப்பிடுற. போ, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. போ. ஆ, நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரேன் ஆண்டி. என்னம்மா, இன்னும் படப்படந்தா வருதா? ஆமாண்டி. ஒழுங்கா நேரா நேரத்துக்கு சாப்பிடணும், சாப்பிடாம இருந்தா மயக்கம் வரதானே செய்யும். ஆண்டி, இந்தாங்க. ஜானகி, வீணா போனவ கதவை திறந்து வச்சுட்டு போயிருக்கா. சீக்கிரம் வராலா பாரு. ஆண்டி, இப்ப எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாப்பிள. போலாமா? ஆமாமாமா, உக்காருமா, உக்காரு. தண்ணி குடிச்ச உடனே எந்திரிக்க கூடாது. இல்ல, மயக்கமா இருக்கும் போது தண்ணி குடிச்சிட்டு எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான்
அம்மா இப்ப எந்திரிமா போலாம். ம், வா எழுந்திரு. ஆ, மிஸ்டர் பிரபு. சொல்லுங்க டாக்டர், உங்கள் ஃப்ரெண்டுக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணோம்ல, அவங்க லெஃப்ட் சைடில் கொஞ்சம் வீக்கமாகவே இருக்கு, ஃபாரின்லேருந்து ஒரு இன்ஜெக்ஷன் வர வச்சு போடலாமா? ஓகே டாக்டர். ஏன், ஏதாவது சீரியஸா? அப்படிலாம் சொல்ல முடியாது, பட் அடிக்கடி அவங்களுக்கு ஹெட் பெயின் வருது. ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சேஃபர் சைடு ஒரு இன்ஜெக்ஷன் போடலான்னு நினைக்கிறேன். பட் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதை உங்கள்கிட்ட கேட்டு பண்ணலான்னு. டாக்டர், மணியை பற்றி கவலை இல்லை, எந்த இன்ஜெக்ஷன் எங்கே இருந்தாலும் வருவீங்க, எனக்கு என் ஃப்ரெண்டு குணமாகணும், அவ்வளோதான். ஓகே பிரபு, நான் பார்த்துக்கிறேன், டேக் கேர். ஓகே டாக்டர். மாப்பிள்ள, என்னாச்சு, யாருக்கு என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்கள இங்கே தான் சேர்த்துருக்கோம். அதான் ஃபாரின்லேருந்து இன்ஜெக்ஷன் வர வைக்கிறத பற்றி டாக்டர் கேட்டு போகிறாரு. ஃபாரின்லேருந்து இன்ஜெக்ஷன் வரணும்னா காயம் ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்கே. ஆமாம் ஆண்டி, அவங்க கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் போயிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்கு? இப்போது கொஞ்சம் பரவாயில்ல ஆண்டி. பட் அப்பப்போ தலையில் பெயினாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓ, உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, ஆக்சிடென்ட் வேற ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் மாப்பிள்ள. அத்தை, அந்த முனீஸ்வரன் கோவில் விபூதியை கொடுங்க. இது முனீஸ்வரன் கோயில் விபூதி, ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை உங்க ஃப்ரெண்டுக்கு வச்சு விடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம சீக்கிரமா குணமாயிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, என்கிட்ட கொடுக்கறதுக்கு நீங்களே வச்சு விட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாவி, இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு பேர் சொல்லாம இருந்தேன். சரி, ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, சத்தியான பேரு தெரியாம சமாளிச்சிடலான்னு பார்த்தா இப்படி பட்டுன்னு நேர்ல பாக்குற மாதிரியே வச்சுட்டியடா. ஒண்ணு இருமா, இதுக்கு எதுக்கு? அம்மா, நீங்களே வச்சு விடுங்க. அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை, அங்க போய் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்களே வச்சு விடுங்க. ஏய், என்னடி பேசுற நீ? விபூதி வச்சு விட்டாலும் இன்ஃபெக்ஷன் ஆகாது, நீங்க வாங்க மாப்பிள்ள. அம்மா. ஆ, சரிங்க ஆண்டி. அம்மா, ஃப்ரெண்டெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், வாமா முதல்ல போய் மாமாவை பார்த்துட்டு வந்துடலாம். இருடி, விபூதி மட்டும் வச்சு விட்டு போயிடுவோம். நாம தான் வைக்கணும்னு இல்லைம்மா, அவர் கூட வைக்கலாம், அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு மாமாவை பார்க்காம இருந்தா தப்பாயிடும், ஃபர்ஸ்ட் போய் மாமாவை பார்க்கலாம், வாமா. ஹே, விபூதி வைக்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது, இரு நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன், சரியா? சொல்லுங்க சார். இவங்க பேஷண்ட்டை பார்க்க வந்திருக்காங்க, உள்ள கூட்டிட்டு போலாமா? சார், பேஷண்ட் இப்போதான் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஸ்கேன் வார்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு அடிக்கடி தலையில பெயின் வர மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுக்காக தான் அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க சார், அவங்க வந்துருவாங்க. அப்பாடா, சத்யாவை ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போனதுனால நான் தப்பிச்சேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த அம்மாவை சத்யாவை காட்டாம கூட்டிட்டு போயிடணும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி ஆகணும். அம்மா, அதான் அவங்க இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அவரோட ஃப்ரெண்டுக்கு அவரே வச்சு விடட்டும், நாம போய் மாமாவை பார்த்துட்டு வந்துடலாம்,
வாமா. வாங்க மாப்ள. வாமா வாங்க பாட்டி. ஒவ்வொரு டாக்டரா வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு சம்பந்தி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாத, நீங்க பயப்படாம இருங்க. அவருக்கு ஒண்ணும் ஆகாத, நீங்க பயப்படாம இருங்க. இது முனீஸ்வரன் கோவில் விபூதி, இத அண்ணனுக்கு வச்சு விடுங்க. அவருக்கு ஒண்ணும் ஆகாத. இந்த அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதான் பயப்படாதன்னு சொல்லி விபூதி எல்லாம் குடுக்கறாங்கல்ல, வாங்கிக்கோ, எல்லாமே சரியாயிடும். நம்ம அப்பாவை இன்னைக்கு ஹாஸ்பிடல் கொண்டு வந்த உங்க மருமக வந்திருக்கா, இனிமே எல்லாமே அவ பாத்துப்பா. தம்பி கூட நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்திருக்கு, அதுக்குள்ளவே அப்பாவா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டா. இப்போ அவளே ஹாஸ்பிடல் வந்து நிக்கிறாளே. இனிமே அப்பாவை எங்க கூட்டிட்டு போறான்னு எனக்கு தெரியல. நீ ஆளாதம்மா. அக்கா என்ன பேசுற, சும்மா இருக்க மாட்டியா? நீ சும்மா இருடா, உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு அப்பா இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? இதோ நிக்கிறாளே இவதான். என்னடி பேசுற? உண்மையதாமா பேசுற அனிதா. என்ன சித்தி, என்ன சொல்ல போறீங்க? சத்தம் போடாம இருந்து சொல்ல போறீங்களா? என்னமா இப்படி பேசுற திவ்யா? என்ன பண்ண? என்ன பண்ணாளா? வீட்டுக்கு ஒருத்தி மருமகளா வரப்போறானா, அந்த வீட்டுல எல்லாமே நல்லதாதான் நடக்கணும், அப்பதான் வரவ ராசின்னு சொல்லுவாங்க. ஆனா இவ கூட என்னைக்கு என் தம்பிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணமோ அன்னையில இருந்து இந்த வீட்ல என்னென்ன நடக்குதுன்னு ஒவ்வொன்னா உங்களுக்கு சொல்லணுமா? அக்கா இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? என்னடா உனக்கு இந்த பொண்ணுதான் முக்கியமா? அப்போ அப்பா முக்கியம் இல்ல. அன்னைக்கு என் புருஷன் தலையில ஃபேன் விழுந்தது, அத கேட்க கூடதான் ஒரு ஆளும் இல்ல. இப்போ அப்பா நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்காரு. இப்ப கூடவா இத பத்தி யோசிக்க மாட்டேன்? அப்படி என்னதான்டா இவ மேல உனக்கு பைத்தியம்?